அசோக் பைத்தியங்கிறது இன்னும் எத்தனை நாளைக்கு முடி மறைக்கும், எப்ப தெளியும்னு தெரியும். திடீர்னு பார்த்தா தெளியுற மாதிரி இருக்குது, திடீர்னு அதிகமாகுது. அவன் விருப்பப்படிதான் நாம வாழ வேண்டியதா. கொஞ்ச நாளைக்கு என்ன பரவாயில்ல, வாழ்நாள் புறம் சித்திரவதை கூட நான் தயாரும். நமக்கு மட்டுமா சித்திரவதை? என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் வெளியில தெரியத்தான் போகுது. அப்ப அது அவனை மட்டுமா பாதிக்கும், பரம்பரை பரம்பரைக்கு நம்ம குடும்பத்தையே பாதிக்கும். இதுக்கு என்னடா வழி? எனக்கு ஒரு வழி தோணுது, ஆனா அது கொஞ்சம் கொடூரமான முடிவு. முடிவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிலைமை மாறணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அசோக்க காதும் காதும் வச்ச மாதிரி தீர்த்திடணும். அவனுக்கு நமக்கு அமைதி கிடைக்கிறது தவிர வேற வழி கிடையாது. ரேஸ் குதிரைக்கு கூட கால் உடைஞ்சு போனா அது காலாகாலத்துக்கும் வலியினால் அவசப்படுறத பார்க்க சகிக்காம அதை உடனே சுட்டு கொண்டுடுவாங்க. அசோக் பைத்தியம் தீர்றதுக்காக நாம எல்லா அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு அவன் விருப்பப்படி எல்லாம் ஆட்டம் போட்டான். ஆனா அவன் பைத்தியம் தீர்ற மாதிரி தெரியல. இது நாளுக்கு நாள் முத்தலாம், அவனை வீட்டுல வச்சுக்க முடியாத நிலைமை கூட உருவாகலாம். அப்புறம் அவன் சட்டையை கீழ்த்திக்கிட்டு கல்லடிப்பட்டுக்கிட்டு திரு திரு அலைவானே, அனாதையா சாவானே, அதையெல்லாம் பார்க்கிற செம்பு உங்களுக்கு இருக்குதா? அந்த நிலவை வந்தா நாம வெளியில தலை காட்ட முடியுமா? முடியாது. இந்த அவப்பேர் இத்தோட போகுமா? போகாது. வேற வழி தெரியல. ஆனா அசோக எப்படி எப்படி தீக்கிறது? டாக்டரை கூப்பிட்டு விவரத்தை சொல்லி அவர் எவ்வளவு பணம் கேட்டாலும் அதை கொடுத்து அசோக்கு விஷவூசி படிச்சிடும். ஒத்துக்குமாரா, அசோக்கு பைத்தியம் படிச்ச உடனே அவனுக்கு யாருக்கும் தெரியாம வைத்தியம் பாருங்க, ஒண்ணுக்கு பத்தா பீஸ் கொடுக்கிறோன்னு சொன்னமே, ஒத்துக்கிட்டாருல? ஆமா, நாணயமான டாக்டரா இருந்திருந்தா நியாயமான பீஸுக்கே வைத்தியம் பார்த்திருப்பாரு. இல்ல கண்டிப்பான டாக்டரா இருந்திருந்தா அவன் ஆஸ்பத்திரியில சேருங்க, பணத்துக்காக ரகசியமா வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால அவருக்கு பணத்தாசி இருக்குதுன்னு நல்லா தெரியும். பணத்தாசியும் பெண்ணாசியும் உள்ளவன் எதுக்கும் தயங்க மாட்டான். அப்போ டாக்டர் உடனே வர என்ன போல அவன ஒரு பிள்ளை, அசிங்கப்பட்டு அகௌரவப்பட்டு மானம் கிட்டு அவன் வாழறதவிர சாகிறதே மேல் அவன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நீங்க மட்டும் இந்த உதவியை செஞ்ச எங்க பரம்பரையை காப்பாற்ற மாதிரி. இதனால அசோக்கு நிம்மதி, எங்களுக்கு நிம்மதி. அந்த சின்ன பொண்ணு அசோக் கொண்டாட்டி அது கதிய நாகிறது. டாக்டர், அசோக் பைத்தியக்காரங்கிற விஷயம் இப்ப யாருக்கும் தெரியாது. எல்லாரும் அவனை நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பைத்தியக்காரனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட ஒரு நல்லவனுக்கு விதவையா இருக்கிறது எவ்வளவோ மேல். டாக்டர், இதுல 50,000 ரூபாய் இருக்கு. விஷ ஊசி போட்டு நீங்க அசோக்க கொலை செய்யறதுக்காகவும் அந்த கொலையை மறைக்கிறதுக்காகவும் இந்த பெருந்தொகையை உங்களுக்கு கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? உங்க நன்மைக்காக, ஒரு நல்ல காரணத்துக்காக இந்த திட்டத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். என்ன? அசோக்கு விஷ ஊசி போட்டு கொன்னுடுங்க அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். டாக்டர் விளையாடுங்களா? மிஸ்டர் நாகலிங்கம், காரியம் முடிஞ்ச உடனே நீங்க மனம் மாறி டாக்டர் என் மகனுக்கு ஊசி போட்டு கொன்னுட்டீங்களேன்னு அழ ஆரம்பிச்சுட்டா என் கதி என்ன ஆகுறது? நீங்க தப்பிச்சுப்பீங்க, நான் மாட்டிக்குவனே. நீங்க சொல்லித்தான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு சொன்னா யார் நம்ப போறா? அதோட லெட்டர் எழுதி கொடுக்கறதுனால ஒண்ணும் தப்பு இல்லை. அந்த லெட்டர் நான் வெளியே காமிச்சா உங்களோட சேர்ந்து நானும் தானே மாட்டிக்குவேன். சரி டாக்டர், இன்னொரு விஷயம். உடனே விஷ ஊசி போட்டு அசோக் சென்றா சந்தேகம் வந்துடும்.
அதனால இன்னைக்கு நாளைக்கும் மயக்க ஊசி போட்டு அவரை படுக்க வச்சிருவேன். அவரால் பேச முடியாது, டெம்பரேச்சர் குறையும், ஜன்னி விஷ ஜுரம் கண்டிருக்கு, பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஊர்ல நியூஸ் பரப்பி விடுங்க. சரி, வந்த வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு விஷ ஊசியை போட்டுறேன். 9 மணிக்கெல்லாம் ஆயிடும். அவ்வளவு நேரமாகும். அது சும்மா பார்க்கும், உயிர் போன உடனே அதிக நேரம் போட்டு வச்சுட்டு ஆடாதீங்க. கண்டுபிடிச்சு வாங்க, உடனே எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணி எடுக்க. கொஞ்சம் முன்னாலே அடக்கம் பண்ண. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, இன்னும் 24 மணி நேரம் போகணும். ஜன்னி கண்டு இருக்கிறதுனால மயக்க ஊசி போட்டிருக்கேன். யாரும் உள்ள போய் தொந்தரவு பண்ணாதீங்க. உங்க மருமகளையும் வெளியே வர சொல்லிடுங்க, நான் மறுபடியும் வரேன். திட்டப்படி எல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. காலையில 6 மணிக்கு வந்து விஷ ஊசி போட்டுறேன். என் புருஷனை காப்பாத்துறதுக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க, அவரை நீங்க நிச்சயம் காப்பாத்துருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் என்ன ஒழுக்கி எடுக்குது. டாக்டர், ஒரு பொண்ணுக்கு தாலி பாக்கியத்தை விட பெரிய பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது. இந்த நிலையில அவருக்கு ஏதாவது ஆயிட்டா நான் விதவை ஆயிடுவேன். டாக்டர், நான் விதவை ஆகக்கூடாது. உங்களை தான் நான் மலை போல நம்பி இருக்கேன். தீர்க்க சுமங்கலியா இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டாக்டர், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியாருமா, தீர்க்க சுமங்கலியாரு.
சாட்சி. இன்னும் என்ன ஆகணும்? என் 20 வருஷ சர்வீஸ் கேவலம் படத்துக்காக இறந்துட்டது. கடவுளே, என்ன இவ்வளவு பெரிய பாவம் செய்ய வச்சிருக்கியே! என்ன டாக்டர், என்ன சொல்றீங்க? டாக்டர், டாக்டர், நானே டாக்டர். இல்ல, உயிர்களை காப்பாற்ற வேண்டியவதா? என்னால ஒரு உயிர் போக போகுது. நான் கொலைகாரன். இவங்க கொடுத்த 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அசோக்கு வேஷ ஊசி போட்டேன். பாவிகளா, கடவுளே, இதென்ன கொடுமை! அத்தானுக்கு வேஷ ஊசி போட்டீங்களா? ஆமாமா, இவங்க தான் செய்ய சொன்னாங்க. நான் செய்யலாமா? செஞ்சுட்டேன். 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. நான் வாங்கலாமா? வாங்கிட்டேன். வேஷ ஊசி போட சொன்னாங்க. நான் போடலாமா? போட்டேன். இது என்னங்க டாக்டர் சொல்றது, உண்மைதானா? பெத்த பிள்ளைய பணம் கொடுத்து நீங்களே கொலை செய்ய சொன்னீங்களா? நான் நம்ப மாட்டேன், என்னால நம்பவே முடியல. சத்தியமா? இதோ லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. டாக்டர், உங்களை நான் தெய்வமா நினைச்சிருந்தேன். டாக்டர், இவங்கெல்லாம் மனுஷங்க இல்லைங்கிற விஷயம் தான் எப்போ தெரிஞ்சதாச்சு. அவருக்கு ஒரு விஷ ஊசிய போட்டு தீர்க்க சுமங்கலியா இருந்து என்ன வயசு உங்களுக்கு எப்படி டாக்டர் மனசு வந்தது? டாக்டர், டாக்டர், எனக்கு ஒரு விஷ ஊசி போடுங்க டாக்டர், போடுங்க, போடுங்க டாக்டர். போட மாட்டீங்க என்ன? சும்மா போட மாட்டீங்க என்ன? மாமா, டாக்டர் சும்மா விஷ ஊசி போட மாட்டாரா? அவருக்கு ஒரு 50,000 கொடுங்க மாமா. எனக்கு ஒரு விஷ ஊசி போட சொல்லுங்க மாமா. 50,000 ரூபாய் கொடுங்க மாமா. சீதா, தப்பு பண்ணிட்டோமா? நாங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டோமா? எங்களை மன்னிச்சிடுமா? எங்களை மன்னிச்சிடு. அம்மா, என்ன அப்புறம் பேசிக்கலாம். தம்பி உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் விஷமுறைவுக்கு ஏதாச்சும் மருந்து கொடுக்க சொல்லலாம். நீங்க போட்ட விஷ ஊசிக்கு முறிவு மருந்து இருக்கா? ஆமா டாக்டர், எப்படியாவது அசோக்கை பழக்க வச்சிருங்க. நீங்க சொன்ன நேரம் முடிய இன்னும் டைம் இருக்கு டாக்டர். பிளீஸ் டாக்டர், பிளீஸ் இருக்கு. முறிவு மருந்து பெரிய ஆஸ்பத்திரியில இருக்கு. அதை எப்படி வாங்குறது? ஏன் விஷ ஊசி போட்டீங்கன்னு கேட்டா நம்ம எல்லாரும் தூக்கு வேடிக்கு போடுவேன். நான் போறேன் டாக்டர். இப்பதான் மனித தன்மைனால என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செய்த பாவத்துக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் அனுபவிக்கிறேன். வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாங்க டாக்டர், நிச்சயமா உங்களை காட்டி கொடுக்க மாட்டோம். எல்லா பிழையும் எங்க பேர்லயே போட்டுக்கிறோம். வாங்க டாக்டர். இருக்கு, இருக்கு. என்கிட்ட கூட ஒரு விஷ முறிவு மருந்து இருக்கணுமே. மருந்து இருக்கு. இந்த ஊசியை போட்டா அசோக் நிச்சயப்படுத்திக்கலாம். அசோக், அந்த மருந்து கொடு. விஷம் தலைக்கு ஏறதுக்குள்ள அந்த மருந்து போட்டாகணும். வேண்டாம் டாக்டர், நான் உயிர் வாழ விரும்பல. ஏன்பா, அசோக் செத்து போயிட்டான்னா இங்க நம்ம மேல பழி வந்துடுமோன்னு பயமா இருக்கா? பயப்பட வேண்டாம். மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன். முதல்ல என்னாலேயே நம்ப முடியல. அப்பா, உங்களையெல்லாம் திருத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் பைத்தியமா நடிச்சேன். ஆனா அது அவ்வளவு தண்டம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு மகன் சொல்லிக்கிட்டு வாழ்றத விட சந்தோஷமா சாகிறதே மேல். பயப்படாதீங்க, நானே தற்கொலை செஞ்சுட்டு தான் எழுதி கொடுத்துட்டு தான் சாகும். சாகும்போது கூட எங்க காப்பாற்றணும்னு நினைக்கிற பெருந்தன்மை உனக்கு இருக்குது. நேற்று வரைக்கும் உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே நான் வைக்கப்பட்டேன். இன்னைக்கு உனக்கு அண்ணன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். அந்த மருந்து கொடுத்துற அசோக், நேரமாகுது. என்ன, விஷ ஊசி போட்ட விஷயம் வெளியே தெரிஞ்ச பிறகுதானே இந்த பாசமும் நேசமும்? ஒருவேளை மனசாட்சிக்கு பயந்து டாக்டர் புலம்பாம இருந்திருந்தா சும்மாதானே எதிர்ப்பீங்க? இல்ல அசோக், இல்ல. ஊசி போடும் போது கூட சும்மாதான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வினாடியும் சித்திராத அனுபவிச்சோம். எங்களை மன்னிச்சிருப்பா. பெத்த கடனுக்காக இவ்வளவு பெரிய தப்ப நான் மன்னிக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்துக்காக உடைச்ச முனிமாவுக்கு நீங்க செஞ்ச கொடுமைகளை தெய்வம் மன்னிக்குமா? அசோக், அவளுக்கு தர வேண்டிய பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துறோம்ப்பா. நீ தயவு பண்ணி ஊசி போட்டு. இந்த ஊர்ல அவளை மட்டுமா நீங்க ஏமாத்துறீங்க? எத்தனை பேர் வயிற்று நடிச்சீங்க? எத்தனை பேர் வீட்டை ஜப்தி பண்ணீங்க? அசோக், நாம் யார் யாரை மோசம் பண்ணணும் அத்தனை பேருக்கு திருப்பி கொடுத்துறேன். நான் என்னடா கொடுத்துறது? நீயே கொடுத்துறா. எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன். ஆனா ஊசி மட்டும் போட்டுக்கிடா, மருந்து கொடுடா. இன்னமும் உனக்கு நம்பிக்கை வரல? இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை வரவழைக்கிறேன். நாங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை எனக்கு வச்சு போறோம். எழுங்க. இவ்வளவு சொல்லி நீ நம்பலையா? ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரது கூட நேரம் இல்லையடா. என்ன அர்த்தம்? நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாங்கி வச்சிருந்த குளுக்கோஸ் பாட்டில உடைச்சு விட்டேன். ஆமா, இப்ப நான் உடைச்சது வெறும் குளுக்கோஸ் பாட்டில் தான். ஆமா, நான் இவனுக்கு போட்டது விட்டமின் பி இன்ஜெக்ஷன், விஷ ஊசி இல்லை. உண்மையிலேயே உங்களை எல்லாம் திருத்தினங்களுக்காகத்தான் இப்படி ஒரு நாடகம் ஆடி உங்களுக்கு எல்லாம் சொல்ல கொடுத்தேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என் குடும்பமும் நல்ல குடும்பம்னு இந்த நாட்டை எல்லாரும் சொல்லணுங்கிறதா என்னுடைய ஆசை.
ஆசைக்கு நாங்க யாரும் குறுக்கணிக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்ய. நாளைக்கே நான் அழகு பிடிச்சேன்னாக்க பாத்திரம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தேன். அம்மா அண்ணா, இனிமே நான் சேர மாட்டேன். இனிமே நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், மத்தவங்களை திட்ட மாட்டேன், சுமரா நடந்துக்க மாட்டேன். விட வேண்டிய பழக்கங்கள் எங்கிட்ட நிறைய இருக்குமா. மொத்தத்துல இனிமே நான் நல்லவனா இருப்பேன். மறுபடியும் மாற மாட்டீங்களே? தலைவீழ நின்னாலும் மாற மாட்டேன். ஆமா, இந்த நாடகத்துக்கு உனக்கும் பங்கு உண்டு. ஆமாங்க, ஆனா நான் சைடு ஹீரோயின் தான். அவதான் ஹீரோ. ஆமா ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து நில்லுமா? இப்படி ஒரு நல்ல காட்சியை பார்க்க தவம் கிடக்கும். எப்பவும் இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் நினைக்கும். நான் சாமிய வேண்டவும் இல்ல, காசு வெட்டி போடவும் இல்ல, எல்லாம் தம்பி சொன்னவன். அப்பவே அசோக் கிட்ட கொடுத்துட்டேன். நல்ல எண்ணங்கள் எப்பவுமே வெற்றி அடையும். வீடு திருந்தா நாடு திருந்தும். நான் அடிக்கடி வர்றேன். மாடுபடி பாத்தபடி அந்த பக்கம். ஆமா ஆமா, இந்த பக்கம்.